கதவன் சாணல் நேருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தைப்பூச தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது தைப்பூச தினம் எதுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு சால சிறந்த தினமாக இருக்குது தைப்பூச தினத்தில் வேறு என்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் நம்ம பதில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை தொடர்ந்து பார்க்காதவங்க இது போல் நல்ல நல்ல காணொலியை இழக்க வேண்டியது இருக்கும் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் போடுங்க அது தாங்க எங்களுக்கு ஊக்கம் காணொலிக்குள்ளே போகலாங்க முதல் கேள்வி தைப்பூச தினம் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தை மாதம் பூச நட்சத்திரம் பௌர்ணமி கூடிய தினத்தன்னைக்கு தைப்பூச தினம் கொண்டாடப்படுகிறதுங்க அது ஏன் முருகப்பெருமானுக்கு ஒரு சால சிறந்த தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வாழ்க்கையில் ரெண்டு பெரிய விஷயங்கள் இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு நடந்திருக்குங்க முதல்ல சூர பத்மனை வதைக்கிறதுக்காக பார்வதி தேவி இந்த தினத்தன்னைக்கு தான் வந்து முருகப்பெருமானுக்கு வேலாயுதத்தை கொடுத்ததா புராணங்கள் சொல்கிறது அதனால சிறந்த தினம் முருகப்பெருமானுக்கு வள்ளி முருகனை திருமணம் செய்த தினம் இந்த தைப்பூச தினம்ங்க இது வந்து முருகப்பெருமானுக்கு ஏன் சிறந்த தினம் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அறுபடை வீடுகளில் தைப்பூசம் வந்து பழனியில் தான் சிறப்பாக கொண்டாடுறாங்க அது ஏன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த முருகப்பெருமானுக்கு இந்த வேலாயுதத்தை கொடுத்த இடம் பழனி அதனால தான் தைப்பூச தினத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவடி வந்து எடுத்து செல்வாங்க பழனி மலைக்கு பழனி முருகனை பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க இங்கே சென்னையில் வடபயணி ஸ்தலத்துக்கு போனால் பழனிக்கு போன ஸ்தலத்துக்கு நிகரான புண்ணியம் கிடைக்குங்க தைப்பூச தினத்தன்னைக்கு மற்ற நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னதே ஒரு காணொலி வியாக்கர் பாதத்தை பற்றி போட்டிருக்கேன் வியாக்கர் பாதர் வந்து சிவபெருமானுடைய சிறந்த பக்தர் அவர் வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணுன்னு பல நாள் தவம் இருக்கிறார் சிவபெருமானும் காட்சி அளிக்கிறார் அந்த காட்சி அளித்த தினம் இன்று பதஞ்சலி மகரிஷிக்கும் வியாக்கர் மகரிஷிக்கும் மற்ற தேவர்களுக்கும் தைப்பூச தினத்தன்னிக்கு ஆனந்த தாண்டவத்தை மறுபடியும் ஆடி காமிச்ச தினம் இன்று தைப்பூச தினத்தன்னிக்கு மற்ற சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம தோன்றிய காரணமும் தைப்பூச தினத்தன்னிக்கு தாங்க இருக்குது அதாவது பஞ்சபூதங்களை படைத்த தினம் இந்த தைப்பூச தினம் முதலில் நீர் உருவாகி நீரிலேருந்து உயிரினங்கள் உருவாகி உயிரினங்கள்லேருந்து நம்மெல்லாம் உருவானவங்க அந்த சிறப்பு மிகுந்த நாள் இந்த தைப்பூச தினம் அதனால தான் பல கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா தெப்பல் உற்சவம் தைப்பூச தினத்துக்கு முன்னாலோ இல்லை தைப்பூச தினத்தன்னைக்கு தெப்பல் உற்சவம்னு சொல்லி கொண்டாடுவாங்க வேறு என்ன பெருமிதமான நிகழ்வுகள் இந்த நாளில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வல்லலா ராமலிங்க அடிகள் ஜோதியான தினம் இந்த தைப்பூச தினம் அதனால தான் பார்த்திங்கன்னா வடலூரில் தைப்பூச ஜோதி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க இது போல் பல சிறப்புகள் கொண்ட தினம் தான் இந்த தைப்பூச தினம் குரு பகவானுடைய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் அதனால் இந்த தினத்தன்னைக்கு குரு பகவான் பிரார்த்தனை பண்ண குரு சம்பந்தமான தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்க குரு பகவானுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்திக்கு குரு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானுக்கு குரு யாருன்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவர் தான் பிரணவத்தை சிவபெருமானுக்கு போதனை செஞ்சதுனால முருகப்பெருமானை இந்த தினத்தில் வழிபாடு பண்ணுறது சாலை சிறந்ததுங்க இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் நம்மளுக்கு சகலவிதமான சௌபாகியங்களை கிடைக்குங்க சிவபெருமானை வழிபட்டாலும் சகல விதமான சௌபாகியங்களை கிடைக்கும் வள்ளலார் பெருமானியும் பிரார்த்தித்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களை அடையணுன்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த காணொலியை முடிக்கிறேங்க இது போல் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்